நானும் எவ்வளவோ வெற்றி படங்களை கொடுத்திருக்கலாம், எத்தனையோ வெள்ளி விழா படங்களை கொடுத்திருக்கலாம், ஒரு வருஷம் ஓடின படம் எல்லாம் எடுத்திருக்கிறேன். தெலுங்கில் டப் பண்ண பிரேம சாகரம் உயிரோடு படம் ரெண்டு வருஷம் ஓடி இருக்கு. எவ்வளவு பெரிய வெற்றிகளை பார்த்தால் கூட நான் எப்பயுமே ஒரு இரு கோடுகள் தத்துவம் என்னன்னு கேட்டா நான் சின்ன கோடுன்னு நினைப்பேன். ஏன்னா பாலச்சந்திர சார் பெரிய கோடுகளை போட்டாரு. அவருடைய என்ன அடக்கம் பாருங்க சார். பாலச்சந்திர சார் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலுக்கு வருவாரு. பாலச்சந்திர சார் பார்த்தா சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் ஞாபகத்துக்கு வருவாரு. பாலச்சந்திர அவர்களை பார்த்தால் எத்தனை ஒரு சுஹாசினி, பாலச்சந்திர அவர்களை பார்த்தால் சரிதா, எத்தனை கலைஞர்கள் இவ்வளவு பேரை உருவாக்குன, இவரை பார்த்தால் அவர்கள் ஞாபகம் வரும். அவர்களை பார்க்கக்குள்ள இவர் ஞாபகம் வந்தா தன்னுடைய அடையாளத்தை அவர் இறந்திருப்பார். தன்னுடைய அடையாளத்தை இழக்காத இயக்குனர் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதாநாயக அவருடைய முயற்சி, அந்த சாரியாத்தார், அந்த ஹீரோ, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உழைத்தால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சீங்க, ஒரு சிடி ₹30. அந்த டைட்டில மாத்திரத்தே முதல்ல வெண்கோயிலுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அங்கதான் பல்ஸ். ஒரு சினிமா படம் எடுக்கணும்னா பல்ஸ் தெரியணும், மாஸ் சைக்காலஜி தெரியாதா ஜெயிக்க முடியாது. மாஸ் சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதனால டைட்டில் இவரு சொன்ன மாதிரி, ரவிமரியா சொன்ன மாதிரி இந்த டைட்டில் மாத்தினீங்க, அற்புதம். என்னன்னு கேட்டாக்க இங்க எல்லாரும் பேசினாங்க, எடிட்டர் மோகன் பேசினாரு, ரவிமரியா பேசினாங்க, நம்ம மீரா கிருஷ்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க, எல்லாரும் வந்து திருட்டு விசிடி பாக்காதீங்க, எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும் அப்படின்னாங்க. தியேட்டர்ல மக்கள் படம் பார்க்க தயாருங்க, டிக்கெட் ரேட் என்னங்க, டிக்கெட் ரேட் என்ன கொடுத்து மக்கள் பார்க்க முடியுமா? ஒண்ணு ஒண்ணுங்க, நான் ஒரு கருத்தை சொல்றேன். எடிட்டர் மோகன் அவர்கள் சொன்னார், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திருட்டு விசிடியை ஒழிக்க முடிப்பணும். நிச்சயமா சொல்றேன், அரசு முற்படும் என்ற கருத்தை முதலில் வைத்திருக்கக்கூடிய திரையுலகத்தினரை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். திருட்டு விசிடி வந்தப்ப கடையை பூந்து அடிச்சு உதங்கடான்னு உதச்சு அத்தனை கேச சந்திச்சு விட்டு ராஜேந்தர் திருட்டு விசிடி ஏத்த அருவாவை போட்டு வீராசாமியில வந்த அருவாவை தூக்கி போட்டு விளம்பரம் கொடுத்தவன் டி ராஜேந்தர். ஆனா அப்படி இங்க முதுகெலும்போட துணிச்சலோட போராடுறவங்க வாடவே முடியாது. ஒண்ணு, நீ அடுத்தவன மாதிரி கோழையா இருக்கணும். நான் கோழையா போறா மனிதன் வந்து ஏழையா பிறக்கலாம், கோழையா இருக்கவே கூடாது. திருநாவுலகத்துல ஒண்ணு, நம்மளுடைய சொத்தை ஒருத்த அடிச்சு சாப்பிடறான்னா ஒண்ணு இல்லைங்க. இந்தியன் கவர்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்டனா, நான் வந்து அரட்டையரங்கெல்லாம் நடத்தக்கூடிய ஒண்ணு, ஒரு ரூபா நோட்டு இருக்கு, ரூபா நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, அது எவனாவது ஒருத்தன் கள்ள நோட்டு அடிச்சுட்டா கவர்மெண்ட் விட்டுருமா? அதை மட்டும் பிடிக்கிறீங்க. அப்ப ஒரு ஒரிஜினலா ஒரு ஒரு படத்தோட உரிமையே காப்பிரைட். இந்த நாட்டில் வேல்யூ ஃபார் த காப்பிரைட் ஆக்ட். இந்த காப்பிரைட் ஆக்ட பத்தி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய், முக்கியமா ஹை அபிஷியல்ஸ் தவிர ஒரு சாதாரண ஸ்டேஷன்ல போய் பேசி பாருங்க, முடியாதுங்க, கஷ்டம். இந்த நாட்டில் ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. சும்மா நம்ம மேடையில் அழகா பேசுறான், சினிமா உலகத்தை அத்தனை பேர் கூட்டம் போடுவாங்க, கூடி கூடி பேசுவாங்க. ஏ கர்நாடகாலயே எத்தனை டிவி சீரி வரலாம், அங்கேயும் விஞ்ஞான முன்னேற்றம் தானே. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட ப்ரொடியூசர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க கிடையாது, இதுதான் உண்மை. ஆந்திராவில் வந்து சினிமா நல்லா ஓடுது, சூப்பர். ஆந்திரா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றாங்க சார், ஆடியன்ஸ் சினிமா தியேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப சத்யம் தியேட்டருக்குன்னா சத்யம் தியேட்டருக்கு ஒரு பிரைஸ் வச்சுங்க, நியாயம். சாதா தியேட்டருக்கும் டிக்கெட் ரேட் என்ன ஒண்ணு, ட்ரெயின்ல வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு, ட்ரெயின்ல எல்லாரும் ஒரே சீட்ல போய் உட்காருவியா? தமிழ் சினிமாவில மட்டும் என்ன, தியேட்டர்ல 150 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம்னா எப்படி ஒரே தரத்தை கொண்டாந்தீங்க? நாங்க பாலச்சந்திர சாரு, நானு, பாரதி ராஜா சாரு, பாக்யராஜ், அத்தனை டைரக்டர்கள் படம் கொடுத்தோமே டிக்கெட். பெரிய பெரிய படத்துக்கு முன்னாடி அவ்வளவு தொடர்ந்து சூப்பர் ஹிட், பிளாக் அண்ட் ஒயிட். வாய் டிக்கெட் ரேட் சாதாரண ரேட்டு, மக்கள் தியேட்டருக்கு வந்தாங்க. இன்னைக்கு சேலஞ்சா சொல்ற சார், டிக்கெட் ரேட் ஒரே ஒண்ணு இல்ல சார், ஒரு பெரிய நல்ல காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் இந்த ரேட் வைங்க, சாதா தியேட்டருக்கு இந்த ரேட். எனக்கு கவலையே கிடையாது, ப்ரொடியூசர்களுடைய பேராசை, விநியோகஸ்தர்களுடைய பேராசை, நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய பேராசை. இவ்வளவு கோடி நம்பரே வாங்கிக்கிட்டு ஜனங்களை கொள்ளையடிக்கணும்னா டிக்கெட் ரேட்டை கூட தான் உத்தாவணும். எவ்வளவு ரேட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் 50 ரூபாய் டிக்கெட், எவ்வளவு கிரௌடு போய் பாருங்க. ஏன்
ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, ஏசி இருக்கு, செகண்ட் ஏசி இருக்கு, அது ஒரு தரம் இருக்குங்க. பெரிய எல்லா பெரிய நடிகர்கள் வச்சு சினிமா படம் எடுத்துருவீங்களா? எத்தனை பெரிய நடிகர்கள் வச்சு எத்தனை படம் எடுக்க முடியும்? இன்னைக்கு சின்ன படம் எடுக்கக்கூடிய அது மட்டும்தாங்க சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பெல்லாம் செத்து சுண்ணாம்பாகுமா? குறை கொடுக்க யாரும் இல்ல. ஒண்ணு போராட தெரிஞ்சவங்க பதவிக்கு வாங்க, இல்ல ஆட்சியில் இருக்கவங்க பூ போட்டாவது நீங்க எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி தாங்க. சின்ன தயாரிப்பால் எப்படி வாழ முடியும்? தியேட்டர்ல நாளை 365 நாள் படம் ஒண்ணு படம் எடுத்தவன் 3 நாளைக்கு படம் ஓட மாட்டேங்குதியா? பொற்காலம் அவரை வச்சுட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணும். சத்யராஜனா இன்னைக்கும் எந்த கேரக்டர் வேணாலும் நடிப்பேன், வெரி குட் ஆக்டர். கூடாது உறுப்பினராக திமுக கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தப்ப ஒரு பிரச்சனை போய் சீஃப் மினிஸ்டர் பேசணும் பேசுவோம். இப்ப ஏன் சீஃப் மினிஸ்டர் பார்த்து பேச முடியல? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒண்ணு ஒதுங்கிடணும். எதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க சினிமாவை வாழ வைக்கிறது? ரஜினிதான் அனைத்து மொழியும் தெரியும். அடுத்த கேள்வி, நீங்க ரயில் போட்டுக்கிற, நீ மட்டும் தலைப்பு வந்து ரயில் போட்டுக்கீங்க, தாறுமாறு தகராறு வரலாறு, நீங்க மட்டும் எதுக்கமான பயன்படுத்தலாம், நாங்க பயன்படுத்த கூடாதா? எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஏன் திருட்டு விசிறி பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு சினிமா வாழணும்னா டிக்கெட் ரேட்டு குறைக்கப்படணும், அப்பதான் ஆடியன்ஸ் சேட்டுக்கு வருவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், சாதாரண ரேட்டு வந்து சாதாரண படங்களுக்கு பெரிய பட்ச படங்களுக்கு ஒரு ரேட் வச்சுங்க, சாதாரண சின்ன படங்களுக்கு டிக்கெட் ரேட்டு தேவைகள் குறைக்க வேணும். அம்மா உணவகம் திறக்கப்பட்ட இந்த நாட்டில், அம்மா பேரு தண்ணீர் கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் மணி விளைந்து கிடைக்கக்கூடிய இந்த நாட்டில் திரையரங்குகளின் டிக்கெட் மட்டும் ஏன் சார் இவ்வளவு விற்கப்பட வேண்டும்? என்னோட கேள்வி,